காலையில் 6 முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 வரையும் பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு தெரிவித்துள்ளது. ஆனால் பட்டாசு வெடிப்பதால் காற்று மாசு ஏற்படுவதாக கூறும் நீதிமன்றம் அரசு பேருந்திலிருந்து வரும் புகையால் காற்று மாசுபடாதா என்பதை நீதிமன்றம் கூறவில்லையே என்று பேருந்து பயணிகள் முணுமுணுத்த சம்பவம் ஒன்று புதுக்கோட்டையில் அரங்கேறியுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து சுமார் 2 மணி அளவில் புதுக்கோட்டை வழியாக பொன்னமராவதி செல்ல இருந்த இந்த பேருந்தில் சுயரூபம் தெரியாமல் சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் ஏறி அமர்ந்துவிட்டன. அதன் பின்னர்தான் தெரிய வந்தது அதன் சுயரூபம். பேருந்து ஓட்டுநர் பேருந்தை ஸ்டார்ட் செய்தவுடன் வராத புகை தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டை வரும் தேசிய நெடுஞ்சாலையில் இயங்க தொடங்கிய இந்த பேருந்தில் இருந்து வெளிவரும் புகையை பார்த்து தஞ்சாவூரிலிருந்து புதுக்கோட்டை 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த அப்பகுதி பொதுமக்களும் பேருந்தில் பயணித்த பயணிகளும் ஊட்டி கொடைக்கானல் போவது போல் புகை மண்டல காட்சியளித்தது சொல்லி மாளாது. பண்டிகையை கொண்டாட கட்டுப்பாடுகளை விதிக்கும் அரசும் நீதிமன்றமும் நாட்டில் பல்வேறு நெடுஞ்சாலைகளில் உலாவரும் இதுபோன்ற பேருந்துகளை அப்புறப்படுத்தினாலே தூய்மையான காற்று கிடைக்கும் என்று பொதுமக்கள் முணுமுணுத்து வருகின்றனர்.